இன்னைக்கு டெக்கோபேஜ் ஜும்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் டெக்கோபேஜ் பேப்பர், ஃபேப்ரிக் க்ளூ, ஃபேப்ரிக் பெயிண்ட், ஃபிளாட் ப்ரஷ், உடன் ஜும்கா பேஸ். இதை நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட பண்ணலாம். இன்னைக்கு நான் உடன் ஜும்கா எடுத்துருக்கிறேன். இயரிங் ஹூக், ஐ பென், ஜும்கா கேப், ரிங் ஸ்டோன், அப்புறம் டெக்கோபேஜ் க்ளூ. இது ரெண்டு டைப்பில் கிடைக்கும். ஒன்று க்ளாஸியாக இருக்கிற மாதிரி கிடைக்கும், இன்னொன்று மேட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம க்ளாஸியாக இருக்கிறது தான் வச்சு பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த உடன் ஜும்காவுக்கு பேஸ் கலர் அடிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷில் இப்படி மாட்டி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் பேஸ் கலர் ஒயிட் கலர் அடிக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டை அடிச்சு முடிச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு கோட் பெயிண்ட் அடிச்சிடலாம். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் கோட் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் கோட் அடிக்கலாம். இப்போ ரெண்டு கோட் பெயிண்ட் பண்ண ஜும்கா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதுல இருந்து டிசைன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் கம்மியா கட் பண்றேன். இந்த டிசைனை ரொம்ப ஒட்டி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த டிஷ்யூ ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால, பேஸும் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால இது அவ்வளவா தெரியாது. இந்த மாதிரி டெக்கோபேஜ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு லேயர் பேப்பர் இருக்கும், அதை எடுத்துடுங்க. ஆனால் இந்த டிசைனை கட் பண்ணிட்டு அதை எடுங்க. ஏன்னா முன்னாடியே எடுத்துட்டு கட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப தின்னாக இருக்கும், நம்ம இப்படி ஈஸியாக கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஜும்காவில் ஒட்டிடலாம். ஃபேப்ரிக் க்ளூ வைக்கிறேன், ரொம்ப கம்மியாக போதும் அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இடத்துல மட்டும் ஒட்டியிருக்கோம், ஆனால் இது ஒரு ஜும்காவை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக கேப் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ இந்த டிசைனில் இந்த சின்ன ஃப்ளாரை மட்டும் கட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் இங்கே ஒட்டிக்கலாம். இப்போது இந்த ரெண்டு ஜும்காலையும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அதில் டெக்கோபேஜ் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். அந்த க்ளூவை ஒரு ஃபிளாட் ப்ரஷ் எடுத்து இதில் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது நிறைய ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ட்ரை ஆயிடுச்சுன்னா சரியாயிடும். இப்போ இந்த ரெண்டு ஜும்காலையும் டெக்கோபேஜ் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் காயட்டும், காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ண க்ளூ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கேப் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்போ இந்த ஜும்கா முழுசாக ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பேஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.